விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மன்னாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாகேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுனானை, சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லாம் வல்ல அஜபானடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்மயாதீன சமய பிரச்சார நிலையத்திலே நடைபெற்று வரும் மாலை நேர சைவ சித்தாந்த வகுப்பு முதலாம் ஆண்டு பாடத்திலே நமக்கு திருமுறைகளை பற்றிய தொடக்கம், அதற்கு முன்பாக வேதங்களை பற்றி அதனுடைய பிரிவுகள் யார் தொகுத்தார்கள், ஒவ்வொன்றிலும் என்னென்ன பகுதிகள் பேசப்பட்டிருக்கின்றன, அதை தொடர்ந்து உபனிஷத்துகள், அதன் அடுத்து இதிகாசங்கள் புராணங்கள் வரையிலுமாக இருக்கக்கூடிய பொது நூல்களை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து நமக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நூல்களான சிவபெருமான் அருளி செய்த ஆகமங்கள், அதை தொடர்ந்து திருமுறைகள், சாத்திரங்கள், இதுதான் நம்முடைய பிரமாணங்களாக நாம் கொள்ளக்கூடிய நூல்கள். முதலில் சொன்னது பொது நூல்களாகவும் அதன் பிறகு திருமுறையும் சாத்திர நூல்களும் ஆகமங்களின் வழியிலே வந்தவைகள், இவைகள் சிறப்பு நூல்களாகவும் கொள்ளுகிறோம். இதிலே திருமுறைகள் 12 திருமுறைகளினுடைய சிறப்பை எவ்வளவும் சொல்லி யாரும் பேசி முடிக்க முடியாத சிறப்புடையது. தமிழ்மறைகள் என்று கொண்டாடப்படுவன. தமிழ்மறைகள் என்று சொன்னோம் என்னால் வடமொழியிலே இருக்கக்கூடிய மறைகளினுடைய மொழிபெயர்ப்பு என்று கொள்ளக்கூடாது. வடமொழியிலே மறைகள் சொல்ல வந்தவற்றை இன்னும் தெளிவாக எளிமைப்படுத்தி நேரடியான பொருளை நமக்கு விளங்க செய்வதனாலே வடமொழி மறையோடு ஒப்புடையது என்று கொள்ளுகிறோம். இது அதனுடைய மொழிபெயர்ப்பு என்றோ அதில் இருப்பதெல்லாம் இதில் இருக்கிறது என்றோ நாம் கொள்ள முடியாது. ஆகமங்கள் இறைவனுடைய வடிவமாகவே பார்க்கிறோம். திருமுறைகள் அவனை தோத்திரம் செய்ய வந்தவைகள் என்ற அளவிலே நிற்கின்றன. அவனை வணங்கி வழிபடுபவை திருமுறைகள், ஆகமங்கள் பெருமானே. எந்த காலத்திலும் அந்தந்த நூலுக்குரிய சிறப்பு, அதை எதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறானோ அந்த நோக்கிலே அதை அணுக வேண்டுமே தவிர, ஒன்றை மற்றொன்று விஞ்சியுள்ளது என்றோ, ஒன்றை விடவும் மற்றொன்று தாழ்ந்துள்ளது என்றோ நினைப்பதே பெரிய பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும் கொடும் செயல் அது. இவை எல்லாம் பெருமான் பணித்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் காலத்தினால் இது முந்தையது பிந்தையது என்றோ, மொழியினால் இது உயர்ந்தது தாழ்ந்தது என்று கருதுவதே பெரும் பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும். சைவநெறியினுடைய பல்வேறு தனிச்சிறப்புகளில் ஒன்று, இரண்டு மொழிகளையும் பெருமானுடைய அருட்கொடையாக நாம் பார்ப்பது. எந்த இந்த இரண்டு மொழிகள்னு சொல்லும்பொழுது வடமொழியும் தன்மொழியாக இருக்கக்கூடிய தமிழும், ஆரியமும் தமிழும் என்று இதை சிறப்பித்தே பாடுகிறார்கள். இரண்டையும் ஒரு சேர வைத்து பார்ப்பதுதான் சைவ சமயத்தினுடைய அடிப்படை நெறியாக இருக்கிறது. பெருமானுடைய திருவருளாலே சம்ஸ்கிருத மொழியினுடைய அந்த பீஜங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் அவனுடைய டமருகத்திலிருந்தே வந்தது என்று சொல்லித்தான் அந்த மொழிக்கு இலக்கணம் வகுத்த பெரும் ஆச்சாரியர்கள் சொல்லி தொடங்குறாங்க. அதுபோலே மதுரையம்பதியிலே தமிழ்மொழியை பரப்பும்படியாக அகத்தியரை பணித்ததும், பாண்டியனை கொண்டு அங்கே தமிழ்ச்சங்கம் நிறுவியதும், அந்த சங்கத்தின் முதல் தலைவராக இருந்ததும் பெருமான் தானே அதையெல்லாம் செய்தான் என்றும் பார்க்கிறோம். இப்போ இந்த இரண்டு மொழிகளையும் பெருமான் பேருகப்போடு கொண்டாடி இருக்கிறான். இரண்டு மொழிகளும் அவனை துதிப்பதற்கு உரித்தானவை. எதில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை அந்த மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை கொண்டு செய்கிறோம். இதிலே மாற்று கருத்து ஏற்பட்டு விட்டால் அது வைதிக சுத்தாத்வீத சித்தாந்த சைவ மரபிலிருந்து புறச்சமயமாக ஆகிவிடும். இதிலே வடமொழி தென்மொழின்னு மொழி வேறுபாடோ, அல்லது காலத்தால் அது பழையது இது புதியதுதான் என்ற காலவேற்றுமை கருதி ஒன்றை உயர்த்தி ஒன்றை தாழ்த்துவதோ கொடும்பாவச் செயல் என்பதை ரொம்ப தெளிவாக நாம் ஆரம்பத்திலேயே கொள்ளணும். சைவ சமயத்திலே அடிப்படையிலே இதை வைத்துத்தான் பெரிய அளவில் சமீப காலங்களில் வேதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. வடமொழியிலே பெரும் அறிஞர்கள்லாம் சைவ சமயத்தில் இருந்திருக்கிறார்கள். இறந்த காலத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இப்போ உண்மையிலே முடிந்த அளவிலே. இப்போ ஏதோ நிறைய நிறுவனங்கள்லாம் வந்திருக்கு, அவர்கள்லாம் இலவசமாக மொழிபெயர்த்து வைக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க குழந்தைகளையாவது வடமொழி ஒரு அடிப்படை அறிவாவது இருப்பதற்கு செய்யணும். எப்படியும் பள்ளிகளில் தமிழ் படிக்கிறோம், பெரும்பாலும் வடமொழி படிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைப்பவர்கள் இதற்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்தாபனங்களை அணுகி அவர்களிடத்தே கேட்டு பயிலலாம். நிறைய இலவசமாக நடத்துறதுக்கு ஆன்லைன்லாம் கூட இப்போ வந்துட்டுது. அதனால் வடமொழியிலே சைவர்கள் நல்ல ஒரு தேர்ச்சியோடு மீண்டும் வரணுங்கிறது அது பெருமானுடைய திருவருள் கூட்டு வைக்கணும். இப்படி இந்த நூல்கள், அருள் நூல்கள், ஞான நூல்கள் சிவபெருமானுடைய
கருணையினால் விளைந்தவை, அவனுடைய கருணை இத்தகையது என்பதை உணர்ந்த ஆச்சாரியர்கள் வழங்கி செய்தவைகள்னு பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய நூல்களிலே, தென்மொழி நூல்களிலே திருமுறைகள் நமக்கு தனி சிறப்பான ஒரு இடத்தை பெறுகின்றன. 12 திருமுறைகள் என்றதை பிரிக்கிறோம், அனுபந்தம் பண்ணி வைத்திருக்காங்க. முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தவை, திருக்கடைக்காப்பு என்று வழங்கப்பெறுபவை. அடுத்த 3, 4, 5, 6 திருமுறைகள் அப்பர் பெருமான் அருளி செய்தது, அதை தேவாரம் என்றும். 7 திருமுறை 100 பதிகங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது, அதை திருப்பாட்டு என்றும் கொள்ளுகிறோம். 8 திருமுறை மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகமும் திருக்கோவையாரும். 9 திருமுறை 9 வெவ்வேறு ஆச்சாரியர்கள் தனித்தனியே பாடியருளிய பாடல்களுடைய தொகுப்பாக கொள்கிறோம். திருமூலருடைய திருமந்திரம் 3000 பாடலுடைய தொகுப்பு, அது 10 திருமுறையாக கொள்ளப்படுகிறது. அதுபோல 11 திருமுறையும் பல்வேறு அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களை எல்லாம் தொகுத்து 11 திருமுறை என்றும். சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணமான பெரிய புராணத்தை 12 திருமுறையாகவும் வைத்து வழிபடுகிறோம். முதல் முதலிலே இதிலே பாடத் தொடங்கியவர் ஞானசம்பந்த பெருமான், அவரோடு சமகாலத்தவராக அப்பரடிகள், பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடையது. இதைத்தான் தேவாரம்னு வைக்கிறோம். ஆனால் கால அளவிலே இவர்களுக்கு முன்பாகவே அம்மையார் தமிழால் பெருமானை பாடி இந்த பாடக்கூடிய மரபையே ஏற்படுத்தி கொடுக்குறார். இறைவனுடைய அருட்திறத்தை வியந்தும் அவனுடைய பெருங்கருணையை மகிழ்ந்தும் பாடக்கூடிய மரபினை, பக்தி நெறியிலே நின்று பாடக்கூடிய மரபினை முதலிலே நமக்கு அம்மையார் தான் கொடுக்குறாங்க. அவருடைய வழக்கத்தை தொடர்ந்து தான் பின்னாளில் வரக்கூடியவர்கள்லாம் செய்கிறாங்க. இப்படி தமிழ்மொழியிலே இவர்கள் பாடி அருளிய இந்த பாடல்கள், இதை தொகுத்து 12 திருமுறைகள் என்று சிறப்பித்து வழிபடுகிறோம். எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தோம்னா 1000 பாடல்களுக்கு போகும். நாள்தோறும் சிவபூஜையிலே, ஆன்மார்த்த பூஜையும் சரி, பரார்த்த பூஜையாக கோயிலில் நடைபெறும் பூஜையிலும் சரி, தவிர நீங்கள் விதிப்படி சிவபூஜை செய்யலைனாலும் ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுன்னு வச்சாலுமே, குறைந்தபட்சம் நம்ம திருமுறை ஓதுதல் அப்படிங்கிறத ஒரு மரபாக வச்சுருக்கோம் இல்லையா. அதிலே தினமும் சிவபூஜையிலே இந்த பஞ்சபுராணம் பாடக்கூடிய ஒரு மரபு. 7 திருமுறைகள் தேவாரங்களிலிருந்து ஒரு பாடல், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல், திருவிசைப்பா திருப்பல்லாண்டிலிருந்து ஒவ்வொரு பாடலும், பெரிய புராணத்திலேருந்து ஒன்றுமாக 5 பாடல்களை கால பூஜைகளில், எல்லா கால பூஜைகள்லையும் கோயில்லையும் வீடுகளில் நாம் பூஜை பண்ணும்போதும் ஆன்மார்த்த பூஜையிலுமாக ஓதி பெருமானை வழிபடுகிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த திருமுறைகளை நாள்தோறும் ஒரு ஒரு பதிகம்னு ஓதி, முதல் திருமுறையில் தோளுடைய செவியனில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 100 பாடல்கள் அல்ல, ஒரு நாளைக்கு ஒரு பதிகம், இப்படி கணக்கு வைத்து முழுவதுமாக பாடி அதை பெருமான் விண்ணப்பம் செய்து 12 திருமுறை வரைக்கும் முடிப்பவர்கள்லாம் உண்டு. திருவாசக முற்றோதல், ஒரே நாளில் பல அடியார்கள் கூடி சிவபுராணத்திலிருந்து தொடங்கி 8 திருமுறையை முழுவதுமாக ஒரே நாளிலே ஓதி பெருமானுக்கு அடியார்களுக்கு அமுது படைப்பது, இதெல்லாம் நடக்கிறது. தவிர பெரிய புராணத்தை ஒரு 10 நாளுக்கு வைத்து கொண்டு ஒரு நாளுக்கு 400 பாடல் விகிதம் அந்த மாதிரி வச்சு படித்து அதை பாராயணம் போலே செய்து முடிப்பவர்கள் உண்டு. இப்படி ஒரு கணக்கு வைத்து கொண்டு இந்த பதிகங்களை ஓதக்கூடிய ஒரு மரபு இருப்பதை பார்க்கிறோம். பதிகங்களில் பல பதிகங்கள் அற்புத திருப்பதிகங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். நாயன்மார்களுடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி கொடுத்தவைகளான திருப்பதிகங்களை பார்க்கிறோம். உடல் நோய் தீரவும், திருமண தடை நீங்க, இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவதற்குன்னெல்லாம் பல்வேறு அற்புதங்களை திருமுறைகள் நிகழ்த்தி இருப்பதை பார்க்கிறோம். இப்படி திருமுறைகளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஆரம்ப காலத்தில் சிவபூஜை இன்னும் எடுத்துக்காதவர்கள் கூட சமய தீட்சை ஆகியிருந்தாலும் நாள்தோறும் பதிகங்களை ஓதி வருவது அதுவே ஒரு பூஜை தான். நமக்கு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு சிவபெருமான் திருமேனியை வைத்து, ஒரு லிங்க திருமேனியை வைத்து அவருக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து அலங்காரம் செய்வது, இது ஒரு விதத்தில்னா திருமுறைகள் ஓதுவதையும் சித்தாந்தம் பாடம் கேட்பதையும் ஞான பூஜையாக நாம் வைத்திருக்கிறோம். வகுப்புக்கு வந்து பாடம் கேட்குறதே நமக்கு ஒரு பூஜை தான், இதுவே சிவபூஜையாக தான் நாம் பார்த்து வரோம். ஞானம் பெறுவது தான் பெருமான், நம் ஆகம வழியிலே பெருமானை அடைவதற்கு இறுதி கட்டமாக ஞானத்தை வைத்திருக்கிறார், ஞானபாதத்தை வைத்திருக்கிறார். கிரியை பாதம் எல்லாம் கடந்து வந்து அது வரைக்கும் வரணும். இப்போ இதையுமே ஒரு சிவபூஜையாக தான் பார்க்குறோம். இப்போது திருமுறைகள் ஓதுதல் என்பது அது ஒரு அடிப்படை கடமை போலே கொள்ள வேண்டும். திருமுறைகள் ஓதாயின்னு அவர் சொல்கிறார். சிவபூஜையை முதல்ல சொல்லி இங்கே கொண்டு வந்து திருமுறைகளை ஓதாயங்கிறது அடிப்படையாக செய்ய வேண்டியதாக வச்சுருக்காங்க இல்லையா. ஓ, திருமுறைகள் ஓதுதல் என்பது நமக்கு கடமை, நாழ்த்தவராது ஓத வேண்டியது கடமை. குறைஞ்சபட்சம் அது நிறைய பேர் கேட்பாங்க. இந்த பஞ்சபுராணம் அப்படிங்கிறது, ஒரு அன்பர் ஒருத்தர் வந்து ஒரு வருடம் முழுவதும் பஞ்சபுராணம் காலையில் ஒரு 5 பாடல்களும் சாயங்காலம் ஒரு 5 பாடல்களும் பாடுற மாதிரி ஒரு தொகுப்பே பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு
ஒரு ஒரு நாள் பாடின அந்த தேவாரம் அடுத்த நாள் வராதபடிக்கு வச்சு இது மாதிரி பண்ணுறது. இப்படி சிலர் இருக்காங்க. இன்னும் சில அன்பர்கள் ஒரு 5 பதிகங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு தினமும் காலையும் மாலையும் அந்த ஒரு 5 பதிகங்களை மீண்டும் மீண்டும் ஓதி வர அந்த 5 பதிகங்கள் ஓரளவுக்கு நமக்கு மனதிலே நின்றுவிடும். அதுக்கு அடுத்த ஒரு 15 நாளைக்கு இன்னொரு புதுசாக ஒரு 5 பதிகங்கள்னு எடுத்து இப்படி விண்ணப்பம் செய்வது. இல்லை குறிப்பிட்ட பலனை கோரி இருக்கக்கூடியவர்கள், உடல் நோய் தீரவோ அல்லது பணக்கஷ்டம் தீருவதற்கு, மனதிலே இருக்கக்கூடிய கிளேசங்கள் குறைவதற்கு, உடலிலே குறிப்பிட்ட பாகத்தில் ஒரு குறை என்றால் கண்வலி எலும்பு வலி இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது தனித்தனியே அதற்குன்னு விண்ணப்பம் செய்வது, கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்குன்ட்டெல்லாம் இப்படி தனித்தனியே வைத்து படிப்பவர்கள் உண்டு. இன்னும் ஒரு சிலர் அவர்களுடைய ஆன்மார்த்தமான இருக்கக்கூடிய திருத்தலங்கள் எதுவோ அதனுடைய பதிகத்தை தினமும் ஓதி வருதல் இப்படியெல்லாம் மரபு வச்சுருக்காங்க. இப்போ நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அது மாதிரி சுக்கநாதர் பூஜையை முடிச்சுட்டு வந்து அவங்க பாராயணத்துக்குன்னு இந்த ஏடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காருவாங்க. எல்லாருக்கும் அடியார்களுக்கு வரைக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அவங்க ஜபங்களும் பாராயணமும் இருக்கும், திருமுறை ஓதுவாங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி குறிப்பிட்ட பதிகங்களுக்கு சமீபத்தில் கூட ஒரு முறை கேட்டிருந்த பொழுது எந்தெந்த கோயில் திருப்பணி எல்லாம் நடக்குதோ அந்த பதிகங்களை நாள்தோறும் அதிகமாக ஓதி வருவதாக சொன்னாங்க. ஓதி அது விண்ணப்பமாக வைக்கும்போது எந்த சிரமங்களும் இல்லாமல் அந்த திருப்பணிகள் நடைபெற்று முடிந்து குடமுழக்கு நடைபெறணும்னு வேண்டிக் கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். பல காலங்களில் இந்த கொரோனா மாதிரியான சிரமங்கள்லாம் இருந்த பொழுது நோய் தீர்க்கக்கூடிய பதிகங்களை எல்லாம் தொடர்ச்சியாக ஓதி வரும்படி நம்முடைய பூசை மடத்திலேயும் மற்றைய கோயில்களிலேயும் போதுவாமூர்த்திகளை கொண்டு ஓதி வரும்படியாக அருளானை பிறப்பித்திருந்தார்கள். இப்படியெல்லாம் திருமுறைகளை கொண்டு பெருமானை எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் தோத்திரம் செய்வது மரபு. இப்படி இருக்கக்கூடிய மரபிலே எல்லா திருமுறைகளையும் அதிகம் ஓத முடியவில்லை, ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருமுறைகளை ஓத வேண்டும், திருமுறைகளை கொண்டு சித்தாந்த தெளிவு பெற வேண்டும், சைவ சித்தாந்த அடிப்படை என்னவோ அதை திருமுறைகளை கொண்டு தெளிந்து கொள்ள வேண்டும், ஆனால் கால நேரம் இவ்வளவு தான் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி வந்தா அதற்கு விடையாக நமக்கு வந்திருப்பது தான் அருளாளருடைய ஞான கொடையாக நமக்கு கிடைத்திருப்பது தான் அகத்தியர் தேவார திரட்டு என்று சொல்லப்படும் ஒரு திரட்டு. திரட்டு அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக இருக்கக்கூடிய பல்வேறு விதத்தினுடைய தொகுப்பு, பல தலைப்புகளுடைய தொகுப்பு தான் அதை திரட்டுன்னு சொல்கிறாங்க. தனித்தனியே இருக்கக்கூடியவற்றை தொகுத்து ஞான நூல்கள் செய்ததெல்லாம் உண்டு. பல தோத்திரங்கள் எல்லாத்தையும் தொகுத்து குருமா சன்னிதானங்களாக இருந்தவர்கள், அது தவிர திருக்கூட்டத்தடியார்களாக இருந்தவங்கள்லாம் நிறைய தோத்திர நூல்களை செஞ்சுருக்காங்க, துதி நூல்களாக செஞ்சுருக்காங்க. அதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு திரட்டு போல எல்லாம் வெளியிடுவாங்க. அதுபோல இது அகத்தியர் பெயரால் அறியப்படும் ஒரு ஞான நூல், அகத்தியர் தேவார திரட்டு. தனியே ஒரு நூல் இல்லை, தேவாரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பதிகங்களை எல்லாம் தொகுத்து முக்கியமான பதிகங்கள், பெருமானுடைய திருவருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பதிகங்கள், அதைவிட முக்கியமாக சைவ சித்தாந்த அடிப்படையை தெளிவுபடுத்தக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய பதிகங்கள் அப்படின்னு ஒரு 25 பதிகங்களை தொகுக்கிறாங்க. இதற்குத்தான் அகத்தியர் தேவார திரட்டு அப்படின்னு பேர். இதை அகத்திய பெருமான் தொகுத்தருளினார் அப்படின்னு பார்க்கிறோம். அகத்தியர் இருக்கக்கூடிய மகரிஷிகளெல்லாம் தலையாயவராக நாம் கொண்டாடுகிறோம். இருக்கும் இருடிகளிலே தலையாய ஒரு நிலையில் இருக்கார். என்ன எத்தனையோ புராணங்கள் அகத்தியரை சார்ந்து வரும், பல புராணங்களில் அகத்தியர் சார்ந்த புராணம் வரும், மற்றைய முனிவர்களை எல்லாம் பற்றியும் வரும். மற்றைய முனிவர்கள் எங்காவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மற்றைய தெய்வங்களுக்கு திருமேனிகளை தாபித்தும் பூசை செய்தும் வரம் வேண்டி தவம் செய்ததெல்லாம் வரும். அகத்திய பெருமானை பற்றி அப்படி ஒரு விஷயத்தை நாம் பார்க்கவே முடியாது. சிவபெருமானை தவிர, சிவபெருமானைன்னு சொன்னால் அதில் முருகப்பெருமான் அடக்கம்தான், அவனை தவிர மற்றொரு தெய்வத்தை அவர் வணங்கினார் என்று இல்லை. வடக்கே இருந்து புறப்பட்டு வரார். அகத்தியருடைய வழிபாட்டு மரபு அந்த தொன்மங்கள்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, அது ஒரு நல்ல ஆராய்ச்சி செய்தோம்னா கிட்டத்தட்ட இந்திய நாட்டினுடைய சமய வளர்ச்சி, சமய பின்புலம், தத்துவவியல் அது எப்படி வளர்ந்ததுங்கிறதெல்லாமே அதில் நமக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்கும். அகத்தியர் கிட்டத்தட்ட எல்லா கலைகளுக்கும் ஒரு ஆச்சாரியர் போல பார்க்கப்படுகிறார். சமயம், பக்தி இந்த அளவில், இது தவிர மருத்துவம், சித்த மருத்துவம்லாம் இருக்கு இல்லையா, அகத்தியரை தான் முதல் ஆச்சாரியராகவே வைத்து பார்க்குறாங்க. பெரும்பான்மை மருத்துவம் அந்த சித்த மருத்துவ பள்ளிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அகத்தியர் சார்ந்து தான் வந்திருக்கும். அதுபோலே நமக்கு அதன் பிறகு வரக்கூடிய மற்றைய சாத்திரங்கள், கலைகள், குறிப்பாக சொல்லணும்னா நாட்டியக்கலை, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அவர்களுடைய அந்த பாரம்பரிய நடனங்களை செய்வதற்கு முன்பாக அகத்திய பெருமானுக்கு வணக்கம் தெரிவிப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்கன்னு தெரிய வந்தது.
சொற்கட்டுகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜதியெல்லாம் சொல்லி பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அகத்தியரை முன்னிட்டு அவர்கள் செய்வதாக. மொழி, தமிழும் சரி வடமொழியும் சரி, இரண்டிலுமே அகத்திய பெருமானுக்கு ஒரு முன்னிலை உண்டு. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே தெரிகிறது, அவரை தான் முதல் புலவராகவே நியமிக்கிறார், அவருடைய சீடராகத்தான் தொல்காப்பியரே தெரிவிக்கிறார். ஏன் அப்போ மொழின்னு பார்த்தோம்னாலும் வந்துடுறார். இது தவிர பல்வேறு மற்றைய சாத்திரங்கள், உலோகவியல் வேதியியல்னு பல்வேறு சாத்திரங்கள் அகத்திய பெருமானை முன்னிட்டு இருக்க பார்க்கிறோம். பல தோத்திரங்களை கொடுத்திருக்கிறார். அதனால் இப்படி பல கலைகளுக்கும் அகத்தியரை ஒரு, அவரிடத்தே இருந்து அந்த கலைகள் வளர்ந்ததாகவும் அந்த குரு பரம்பரை அவரிடத்தே இருந்து தொடங்குவது போலேயும் அமைந்திருக்கு. இந்த விதத்திலே சமயத்தை, சைவ சமயத்தை பொறுத்த வரையிலும் முனிவர்களில் தலையாய நிலையில் அகத்திய பெருமானை வைத்திருக்கிறோம். சிவபூஜையை விடாதவர், சிவபூஜை தவிர மற்றொரு தெய்வத்தை, சிவபெருமானை தவிர மற்றொரு தெய்வத்தை பூஜை செய்யாதவர்னு தெரிய வருது. அவர் சார்ந்ததாக சிறப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புராணம் திருக்குற்றால தலபுராணம். குற்றால மலை அந்த பொதிகைமலை பகுதிகள் தான் அகத்திய பெருமானோடு நெருங்கிய தொடர்புடையது. அவர் அங்கத்தான் வசிப்பதாகவே கொள்ளுகிறோம். இன்றும் அங்கே அவர் இருக்கிறார். சென்று வழிபட்டு வருபவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர் பெருமானுக்கும் எம்பிராட்டிக்கும் வடக்கே கைலாயத்திலே திருக்கல்யாண வைபவம் நடந்த பொழுது அதை எல்லா உலகங்களில் இருக்கக்கூடிய அடியவர்களும் காண வேண்டி வடபுறத்திற்கு போய் சென்று சேர, பூமி வடக்கே இருந்த அந்த பாரத்தை தாங்க முடியாமல் வடக்கு பக்கம் சாய்ந்தும் தெற்கு மேலே நோக்கியுமாக இப்படி ஒரு சமநிலை அற்று இருந்த பொழுது உயிர்கள் எல்லாம் அஞ்சி பெருமானிடத்தே சரண் புக பெருமான் அகத்திய பெருமானை தேர்ந்தெடுக்கிறார். அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் நடுவிலே அகத்தியரைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு நொடி பொழுது பெருமானுடைய அருளானையின் வண்ணம் பூமி மறுபடியும் சமநிலைக்கு வந்திருக்கலாம். ஆனால் அகத்திய பெருமான் தெற்கே வரணும், அவரை கொண்டு இன்னும் பல்வேறு விஷயங்கள் நடக்கணும்னுட்டு பெருமான் அகத்தியரை நியமித்து அவரை தெற்கே போகி பொதிகமலையில் எழுந்தருளியிருக்கும்படியாக செய்கிறார். இவர் விண்ணப்பம் செய்து எல்லா உயிர்களும் உங்களுடைய திருக்கல்யாண வைபவத்தை காண வேண்டி இங்கே கூடியிருக்க, எனக்கு மட்டும் அந்த அருள் வாய்க்காது இருக்குமோன்னு வேண்ட, இவர்களெல்லாம் ஒரு முறை இங்கே நடைபெறும் இந்த திருமணத்தை கண்டு களிப்பார்கள், நீ செல்லும் வழியில் எங்கே நினைத்தாலும் அங்கெல்லாம் உனக்கு திருமண காட்சியை காட்டி கொடுப்போம்னு பெருமான் அருளி செய்கிறார். ஆனால் தான் பல தலபுராணங்களில் அகத்தியர் சிவபூஜை செய்தும் பெருமான் அவருக்கு அங்கே அருளி செய்ததாகலாம் பார்க்கிறோம். நிறைய தலங்களில் அகத்தியருக்கு கல்யாண கோலம் காட்டி கொடுத்தது புராணமாக இருக்க பார்க்கிறோம். அப்படி அகத்திய பெருமான் அங்கிருந்து வரும்பொழுது தான் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்துறார். நதிகள் எல்லாம் அவர்களுடைய அந்த புனிதத்தன்மை இழந்து வேண்டிய பொழுது அவற்றிற்கு மீண்டும் அந்த புண்ணிய நிலையவர்கள் அந்த நதிகள் அடையும்படியாக அருளினது. விந்தியமலையினுடைய கர்வத்தை பங்கம் செய்தது, வாதாபி வில்வலனை கொன்று மகரிஷிகளை எல்லாம் காத்ததுன்னு இப்படி பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு அகத்திய பெருமான் தெற்கு நோக்கி வருகிறார். மதுரை எம்பதியினுடைய எல்லையை அடைந்து கடம்பவனத்திற்குள்ளே போன பொழுது அங்கே மூலலிங்கமான சொக்கநாத பெருமானை கண்டு வழிபடுகிறார். இந்திரனுக்கு அந்த பெருமானுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லி அவரை பூசிக்கும்படியாக சொல்லுகிறார். பாண்டியர் குலத்தை நிறுவி அவர்கள் சிவனரி செல்வர்களாக இருக்கும்படியாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு குலகுருவாக விளங்குகிறார். இப்படித்தான் அவர் பொதிகைமலைக்கு போய் சேர்றார். பொதிகைமலையிலே அவர் தங்கியிருந்து அங்கே யோகம், ஆயுர்வேதம் இன்னும் பல்வேறு இந்த மருத்துவ முறைகள், உணவு வழக்கங்கள், இந்த மாந்திரீகம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அகத்திய சில நூல்களில் பார்க்குறோம். இப்படி பல கலைகளுக்கும் ஒரு ஞானபீடம் போல இந்த பொதிகைமலை விளங்கி அங்கிருந்து அபிவிருத்தி செய்து பல்வேறு கலைகள் வளரும்படியாக அருளுகிறார் அகத்திய பெருமான். அப்படி அவர் திருக்குற்றாலத்திற்கு போன பொழுது தான் அங்கே ஒரு அந்த தலவுராணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, குற்றாலத்திலே அந்த அருவி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இடத்துக்கு பொங்குமாக்கடல் அப்படின்னு ஒரு பேர். மேலிருந்து அந்த மலைக்கா அந்த காட்டு ஆறு ஓடி வந்து முதல்ல ஒரு பெரிய பள்ளத்தில் இடித்து விழும். அது பார்த்தவர்கள் இங்கே யாரானு இருக்கலாம், ஒரு காலம் வரைக்கும் அங்கே விட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் பாதுகாப்பு கருதி அதெல்லாம் இப்போ நிப்பாட்டி விட்டாங்க. பொங்குமாக்கடல் அந்த இடத்துக்கு பேர். ஒரு நிமிஷம் மேலேருந்து இப்படி பார்த்தோம்னா ஒரு 60-70 அடி ஆழத்தில் விழுந்த வேகத்தில் அந்த தண்ணி கீழே போய் அடித்து மேலே கிளம்பி வருமா, அந்த வெள்ளையாக அந்த நீர் வருவதை பார்க்கறதுக்கு கடல் பொங்கி வருவது போல இருக்குமா, அதிலிருந்து கீழே விழற தண்ணீரில் தான் நம்ம அருவியாக கீழே குளிக்கிறதெல்லாம். அந்த பொங்குமா கடல் அந்த கரையில் திருமாலுக்கு ஒரு ஆலயம் இருந்ததாக அறிகிறோம். திருமால் ஆலயத்திற்கு அகத்தியர் உள்ளே போகும்பொழுது அங்கே இருந்த வாயிற்காவலர்கள், இது திருமாலினுடைய ஆலயம், திருநீர் தரித்து ஜடாமுடியோடு ருத்ராட்சம் தரித்தவர்கள் உள்ளே செல்ல முடியாதுன்னு அவரை தடுத்து நிற்பாட்ட, அகத்திய பெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது சிவபரம்பொருள் என்பதை உணராதவர்களாக இவர்கள் இருக்கிறார்களேன்னு சொல்லி அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்ய வேண்டி மற்றைய நாள் வைணவ அடியார் வேடத்திலே அங்கு எழுந்தருளுகிறார். அவரை வைணவர் என்று கருதி அவர்கள் உள்ளே விட்டுவிட நேரே உள்ளே சென்ற அகத்திய பெருமான் கருவறையில் இருந்த திருமாலினுடைய வடிவத்தின் மேலே கையை வைத்து தன்னுடைய தவ வலிமையால் அந்த திருமாலினுடைய அந்த வடிவத்தை சுருக்கி
குறுக்கி சிவலிங்கமாக ஆக்கி வைக்கிறார். குற்றாலநாதராக இன்னைக்கு குறும்பலா தலமாக நாம் வழிபடக்கூடிய அந்த தலத்திற்கு தலபுராணமாக இந்த செய்தி நமக்கு கிடைக்குது. இப்படி அந்த பகுதிகளில் பல நாட்கள் இருந்து தான் அவர் பொதிகை மலையை தனக்கு இருப்பிடமாக கொண்டு அங்கேயே தங்கி விடுகிறார். அவரை சென்று அணுகி அங்கே பலரும் மாணவர்களாக சேர்ந்து அவரிடத்தே தமிழ் பயின்றதும், இந்த மருத்துவங்கள் பயின்றது, மற்றைய கலைகள் இசை நாட்டியம் எல்லாம் பயின்றதுங்கிறதெல்லாம் அவரிடத்தே இருந்து தான் தொடர்ந்து வருது. நமக்கு சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நமக்கு மாதவியினுடைய பூர்வ கதை. அவள் அதுக்கு முன்பாக அவள் என்னவாக இருந்தாள், மாதவியும் கோவலனுக்குமான உறவு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்திரலோகத்திற்கு அகத்திய பெருமான் எழுந்தருள்றார். அங்கே போன பொழுது இந்திரனுடைய மகன் சயந்தன் அவர் முன்பாக இந்த நடன பெண்கள்லாம் நடனமாடி அவரை வரவேற்கிறாங்க இந்திர சபையில். அதில் இருந்த ஒரு நடனமாவது அகத்திய பெருமானை வணங்கி வரவேற்க வேண்டியவள் அவள் ஜெயந்தனுடைய அழகிலே மயங்கி அவனை நோக்கி பாட அவர்கள் மரமாக போகும்படியாக, உணர்ச்சியற்ற பொருளாக போகும்படியாக சபிக்கிறார். அவர்கள் சாப விமோசனம் கேட்ட பொழுது தான் இசையும் நாட்டியமும் வளர்க்க இந்த நடனம் ஆடும் பொழுது கையில் ஒரு கோல் வச்சு ஒரு மரப்பலகையில் தட்டி ஜதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைக்கோல்னு அதுக்கு பேர், தலைக்கோலாக அந்த பெண்ணும் ஜெயந்தன் அந்த மரப்பலகையாக பிறக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறார். அதிலிருந்து அவர்கள் சாப விமோசனம் அடைந்து தான் மாதவியாக பிறந்து அதிலிருந்து நமக்கு சிலப்பதிகார கதை வருது. இதை சிலப்பதிகாரத்திலையும் பதிவு பண்ணுறார் உரையாசிரியர் பதிவு பண்ணுறார். இப்படி அகத்திய பெருமான் இசை நாட்டியத்தோடும் தொடர்புடையவராகவே இருக்க பார்க்கிறோம். இப்படி வரக்கூடிய அந்த மரபிலே அவர் அங்கே ஞானபீடம் போல அமைத்து கொண்டு அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய அருளாலே நமக்கு கிடைத்தது தான் இந்த அகத்தியர் தேவார திரட்டு எனப்படும் நூல். இது எப்படி வந்தது, எதனாலே அகத்திய பெருமான் இப்படி ஒரு நூலை செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு ஒரு புராணம். சிவாலய முனிவர் என்ற பெயரிலே ஒரு முனிவர், அவர் சிவாலயங்கள் தோறும் சென்று நாள்தோறும் சிவாலய தரிசனம் செய்பவர். அதோடு முக்கியமாக திருமுறைகளை, தேவார பதிகங்கள் 7 திருமுறைகளையும் தினமும் பெருமான் முன்பாக விண்ணப்பம் செய்ய வேண்டும்னு ஒரு ஆசை கொண்டிருந்தார். இது இரண்டுமே நமக்கு மிக முக்கியமான குறிப்புகள். 26வது சன்னிதானங்கள் அடிக்கடி சொல்லியிருப்பார் அவருடைய அருள் வாக்கு. இது வினை கழிய 2 வழிகள் தான், ஒன்று சிவாலய தரிசனம், மற்றொன்று திருமுறைகள் ஓதுதல். இதை மறுபடியும் பல முறைகளில் சொல்லியிருப்பாங்க. திருமுறைகள் ஓதுவதும் சிவாலய தரிசனம் செய்வதும் தான் வினை கழிவதற்கான வழி அப்படின்னு. இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களும் நிறைய பேர் உண்டு. ஒரு மனசில் ஒரு குறை ஏற்படும் பொழுது தீர்ப்பதற்கு எந்த குறையும் எதையுமே நம்மால் தீர்க்கவே முடியாது, நிச்சயமாக பெருமானுடைய திருவருள் தீர்த்து வைக்கிறது. ஆனாலும் எண்ணம் என்னென்னா, நாம் ஏதோ தீர்க்கிறோம்னு நினச்சிக்கிறோம். ஒருவேளை நம்மால் செய்ய முடியாமல் போகும்போது தான் என்ன பண்ணுறோம், கோவிலுக்கு போயிட்டு வருவோம்னு புறப்படுறோம் இல்லையா. அப்போது அந்த எண்ணம் அது வருவதற்கு காரணம் அதுதோ, அதுவும் பெருமானுடைய திருவருள். ஆலயங்களுக்கு சென்று பெருமானிடத்தே விண்ணப்பமாக அதை வைத்து வரும்பொழுது, ஆலயத்திற்கு சென்றதினால் பெருமான் காப்பாற்றி விட்டான் என்றோ, செல்லாமல் இருந்தால் கைவிட்டிருப்பான் என்றோ பொருள் இல்லை. வரக்கூடியவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை அந்த சிவாலய தரிசனம் நமக்கு பெற்றுத்தரும். ஏதோ ஒன்று நமக்கு மேலே இருந்து இதையெல்லாம் செய்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இருந்தாலும், பெரிய சுழலிலே சிக்கியது போலே நம்மை சுற்றி ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது இதிலிருந்து எப்படி மீளுவது என்று தெரியாது, என்ன செய்வது என்று தெரியாது. தவிக்கிற காலத்தில் நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருந்து இதையெல்லாம் செய்கிறது, அது ஆட்டுவிக்கிறது, நாம் ஆடுகிறோம் என்ற எண்ணத்தையாவது குறைந்தபட்சம் ஆலயத்திற்கு சென்று பெற்று வரலாம். அது வரும்பொழுது செய்தவன் அவன், நடப்பதெல்லாம் அவன் திருவருளாலே, இனி நடப்பதையும் அவன்தான் முடிவு செய்கிறான், அதனால் தான் வருகிறது. பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு நாம் இருப்போம்ங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணம் வந்ததுன்னா வரக்கூடிய மாற்றங்களையோ இல்லை வரக்கூடிய வினைகளை நாம் எதிர்கொள்வதற்கு ஒரு மனமாவது திடப்படும். சரி, எப்படியானாலும் எவ்வளவு அடித்தாலும் புயல் ஓயறதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல, ஓஞ்ச பிறகு என்ன செய்யலாங்கிறத பெருமானுடைய திருவருள் அதையும் கூட்டு வைக்குங்கிற எண்ணமாவது குறைந்தபட்சம் வரும். அதனாலே சிவாலய தரிசனத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கும். அதனால் தான் நியமப்படி இப்போ சைவ சமயம் ஒழுக்கம் எடுக்கும்போது அவர் எடுப்பார் சிவாலய தரிசனத்திற்கு என்று சொல்லக்கூடிய பட்டிருக்கக்கூடிய விதிகள். நாம் கேட்குறோம் இல்லையா, எந்த உடையை உடுத்திக்கிட்டு போனால் என்ன, கோவிலில் நாம் போட்டுக்கிட்டு வர உடையை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா. உடைக்குன்னு கொடுக்க எதற்காக இந்த இலக்கணத்தை வகுத்திருக்கிறார்கள், இதற்கு அறிவியல் பூர்வமான காரணங்களுக்குள்ள கூட நான் போகலை, அதெல்லாம் இன்னும் ஆய்வு செய்து நிரூபித்திருக்காங்களான்னு தெரியலை. அங்கேருந்து வரக்கூடிய கதிரொளிகள் பெறுகிறது, அதெல்லாம் இன்னொரு பக்கம். அதையும் தாண்டி ஒரு எளிமையான உடை என்று போகும்பொழுது மனதிலே பெருமான் முன்பாக நாம் மிகவும் எளிமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், எல்லோரும் அதுபோலே இருக்கும் பொழுது பெருமான் எல்லோரையும் ஒரு பார்வையோடு வைத்திருக்கிறான் என்ற எண்ணமெல்லாம் வரக்கூடியது. இது மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த மாதிரியான
விதிமுறைகளை நாம் பார்க்குறோம். அப்படி தான் அதை கொள்ளணும். அதனால் தான் ஆலய தரிசனத்திற்கு என்று விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிகள் படி சிவாலய தரிசனம் செய்து வரும்பொழுது அது வரக்கூடிய வினைகளை தாங்கி கொள்ளக்கூடிய அல்லது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை நம் உள்ளே பெற்றுத்தரும். அப்படி இந்த முனிவர், சிவாலய முனிவர் என்பவர் இந்த இரண்டையும் செய்து வருகிறார். சிவாலய தரிசனம் செய்வதும் நாள்தோறும் திருமுறைகளை விண்ணப்பம் செய்வதும். இதிலே அவருக்கு திருமுறைகளை பொறுத்தவரையில் அதில் ஆழங்கால் பட்டு ஓதி வரும் பொழுது பல முறை இதை படிக்கணுங்கிற ஒரு ஆசையே வந்துடும். சில பதிகங்கள் குறிப்பாக தனிப்பட்ட விதமாக சொல்லணும்னா, திருவெழுக்கூத்திருக்கு, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவெழுக்கூத்திருக்கை, அதனுடைய அந்த எழுத்து நடை, அவர் விவரித்திருக்கக்கூடிய விதம், சொற்பிரயோகம், அந்த பதிகமே அது அமைந்திருக்கக்கூடிய முறை, இதெல்லாம் படித்து முடிக்கும் பொழுது இன்னொரு வாட்டி படிக்கலாமான்னு ஒரு ஆசையே வரும். திருமுறைகளுக்கு அந்த ஒரு திறம் உண்டு. அது அமைதியாக உட்கார்ந்துக்கு. இப்போ ஒரு பிடித்த பாட்டையே ஒரே நாளில் 10 வாட்டி கேட்டேன், 50 வாட்டி கேட்டேன்லாம் சொல்கிறோம். அந்த இசை நம்மை ஆட்கொள்ளுகிறது. சாமானியமாக ஒருத்தர் எழுதி இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பாட்டோடு இருப்போம், அடுத்த வருஷம் வேறு பாட்டு வரும், இப்படி மாறி மாறி போகிற விஷயத்துக்கே மனது அப்படி லைக்குதுன்னா, இதெல்லாம் பெருமான் தன் திருவாக்காலே வந்ததுன்னு பார்க்குறோம். காலம் கடந்த நிலையிலே அதெல்லாம் இன்று வரையிலும் வழக்கில் இருந்து அதை போற்றி பாதுகாத்து வரக்கூடிய ஒரு மரபாக இருக்குது. பெருமான் அதை காத்து கொடுத்துருக்கிறான்னா நம்முடைய நன்மைக்காக கொடுத்துருக்கார். ஆழங்கால் வட்டு அதை ஓதத் தொடங்கினோம்னா உண்மையிலேயே சில பாடல்கள்லாம் மீண்டும் மீண்டும் படித்தா இந்த வாய் மனக்கும் வாய் இனிக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை அனுபவிக்கவே ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே அந்த எண்ணம் வந்துடும், இது சுவையாக இருக்கேன்னு தெரியும். அப்போ தான் பாடல் ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன வாயில் போட்டு மென்னா பார்க்குறோம், இதுக்கு சுவை வந்து இதுக்கான உணர்ச்சியான ஒரு கேள்வி வரும். அது ஒரு ஒரு அது பழக்கத்துக்கு வந்துட்டுதுன்னா அந்த சுவைங்கிறது என்னங்கிறது அப்போ புரிய ஆரம்பிக்கும். அது அது எழுத்துனாலேயோ இல்லை அந்த பாடல் அமைப்போ இல்லை அது தாங்கி வந்த பொருளோ இல்லை அது நமக்கு இது ஏதோ நம்மோட ரொம்ப நெருங்கி வர மாதிரி இருக்கேன், நமக்கு நடக்கிற விஷயத்துக்கு ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கேங்கிற எண்ணம் வரும்பொழுது சொல்ல முடியாது. அது அந்த பாட்டு ஒரு 2 வாட்டி வாசித்தோம்னா மனசுலேயே நின்றுடும். முனைந்து மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்கள் அதுக்குன்னு முனைஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் படிச்சிங்கன்னா அது அந்த அது அப்படியே நம்மையும் தாண்டி ஆழ்மனதில் அது பதிஞ்சிடும். அப்படி இந்த பதிகங்களுக்கு சிறப்பு இருக்குது. அதனால் இவருக்கு அது என்ன பண்ணுது, எத்தனை திருமுறையும் ஒரு நாளில் படித்து முடிக்கிறது, 7 திருமுறைகளும் அவ்வளோ அற்புதமாக இருக்கே, எல்லாம் ரத்னங்களாக இருக்கே, ஆசை விடுமா, 7 திருமுறைகளையும் விண்ணப்பம் பண்ணணும். அதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கின நிலையிலே பெருமான் முன்பாக அதை தோத்திரம் செய்யணும்னு பார்த்து அதற்கு பல காலங்கள் கடுமையாக பயிற்சி மேற்கொள்கிறார். ஒரு நாள் பொழுதுக்குள்ளே 7 திருமுறைகள்னால் எத்தனையோ 1000 பதிகங்களுக்கு மேலே போகும். அத்தனை பதிகங்களையும் ஒரே நாளில் படிக்கிறதுக்குன்னு அவர் பாராயணம் செய்து முடிக்கணும்னு பார்க்கிறார். ஆனால் எவ்வளவு பயிற்சி செய்தும் காலை மாலையும் இல்லாமல் நேரம் இல்லாமல் செய்து வந்தாலும் அவரால் அதை செய்து முடிக்க முடியல. பெரிய கவலையே வருதான் அவருக்கு. கவலையெல்லாம் எப்படி வருது பாருங்கள், பாராயணம் செய்து முடிப்பதற்கு நேரம் போதவில்லையே அப்படிங்கிற கவலை வருது. ஒரு நாள் பொழுதுங்கிறது 24 மணி நேரங்கிறது ஒரு 50 மணி நேரமானால் என்னன்னு நினைக்கிற மாதிரியான விஷயம். உண்மையிலேயே ஒரு விஷயத்தின் பேரில் அதீதமான ஒரு ஆசை வந்துட்டுதுன்னா இது எல்லாமே இருக்கும். நிச்சயமாக ஏதோ ஒரு பொருளின் பேரில் இது மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கும். பெற்ற பிள்ளையின் பேரிலோ இல்லை ஒரு 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 சுற்றுலாவுக்கு போயிருப்போம், ஒரு 5 நாள் அங்கே இருந்தோம்னா மனசு வந்து ஒரு மாதிரி லயிச்சிடும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கை தினமும் இருந்துட்டா எப்படி இருக்கும்ட்டெல்லாம் தோண ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி பிடித்த விஷயத்தில் இப்படி மனசு லயிக்கும். இதற்காக இயற்கையே மாறினா என்னன்னு எல்லாம் நினச்சி பார்ப்போம் இல்லையா, அதுதான் அதில் நாம் லயிக்கிறது. இது திருமுறைகளில் இவர் மனது லயிக்கிறார். அதனால் மனதில் ஒரு கவலை ஏற்படுகிறது. ஓ, எவ்வளவு முயன்றும் ஒரு நாள் பொழுதில் எத்தனை பாராயணம் பண்ணினாலும் 7 திருமுறைகளையும் பாராயணம் செய்து முடிக்க முடியவில்லையேன்னு வேதனைப்படுகிறாராம். என்ன செய்யறது, தெரிந்த ஒரு விஷயம் மனதில் ஒரு கிளேசம் ஏற்பட்டால் சிவாலயத்துக்கு போய் பெருமானிடத்தை விண்ணப்பம் செய்வது. நேராக புறப்பட்டு தில்லையம்பதிக்கு போகிறார். அங்கே சிச்சவையிலே ஆனந்த நாடனம் ஆடி கழிக்கும் நடராஜ பெருமானிடத்தை இதை விண்ணப்பமாக வைக்கிறார். பெருமானே, என் மனதில் இருக்கக்கூடிய விண்ணப்பம் இதுதான், வேற எதையும் நான் கேட்கல. 7 திருமுறைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனித்தனியே சுவையாக இருக்கு. இது முழுவதையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும்னு பார்க்குறேன், இதனுடைய தாத்பரியத்தை உள்வாங்கணும்னு பார்க்குறேன், காலம் போதவில்லை அப்படின்னு பெருமான் திருமுன்பே அங்கே சபையிலே உட்கார்ந்து பெருமானை வேண்டி பணிகிறார். அதற்கு ஒரு தீர்மானம் நீங்கள் சொன்னால்தான் முடியும்னு சொல்லி பெருமான் திருமுன்பே அவர் அமர்ந்து விடுகிறார். கருணையே வடிவான தில்லை கூத்த பெருமான் மனமிறங்கி அவருக்கு ஒரு உபாயத்தை அருளி செய்கிறார். அப்போ தான் அவர் தெற்கே பொதிகமலைக்கு போய் அங்கே அகத்திய பெருமானை நோக்கி தவம் செய்தால் அவர் காட்சி கொடுத்து ஆகக்கூடியதை சொல்லுவார். தமிழ்மொழிக்கு ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய இடம் அது. அங்கே சென்று அவரிடம் இந்த விண்ணப்பத்தை வைன்னு கூத்தபெருமான் அவருக்கு அருளி செய்ய இவர் தில்லையிலிருந்து புறப்பட்டு பொதிகமலைக்கு யாத்திரையாக செல்லுகிறார். அசரீரியாக பெற்ற இந்த வாக்கை நம்பி அவர் பொதிகமலைக்கு போகிறார். அங்கே சென்று 3 ஆண்டுகள் கடும் தவம் செய்தார்னு புராணம் சொல்லுது. அகத்திய பெருமானை நோக்கி
மூன்று ஆண்டுகள் கடும் தவம் செய்தாராம். அந்த பொதிகமலை பகுதியில், அது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி பொதிகமலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய அந்த மலையேறக்கூடிய அந்த வழிகள்லாம் இன்னும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ நான் பாதுகாவலுக்காக அதுக்குன்னு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு அது ஒரு வருஷத்துக்கு இந்த காலத்தில் இத்தனை பேருக்கு தான் அனுமதினெலாம் வச்சுருக்காங்க. அந்த அகத்தியர் மலைக்கு நானும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப கடுமையான நடைப்பயணம் தான், ஒரு இரண்டு நாள் என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். இரவு ஒரு இரவு இரண்டு நாட்கள் அந்த மாதிரி நடந்து தான் போனோம். மேலே போனோம்னா அந்த இடம் வந்து ஒரு 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 கனவுலகம் மாதிரி தான் இருக்குது. அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் ஒரு அரை நொடிப்பொழுதில் இவ்வளவும் இதுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா அதுக்கு இத்தனை சிரமமாவது படணும், அதுதான் நியாயங்கிற மாதிரி தான் பட்டுது. சுற்றி எங்கேயுமே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த விதமான கலப்படமும் இல்லாது சுத்தமாக வெறும் இயற்கை வளம்னு எழுதுகிறோம் படிக்கிறோம் இல்லையா, அது அங்கே தான் முழுதமாக பார்க்க முடிஞ்சுது. மேகம் எட்டும் தூரத்தில் வானம் இருப்பது போலேயும் சுற்றின பக்கமெல்லாம் பச்சை பசைகள்னு பள்ளத்தாக்குகளும் உயர்ந்த மலைகளுமாக, அந்த வெப்பமும் ரொம்ப இதமான ஒரு வெப்பமாக அங்கே உட்கார்ந்து பாராயணம் எல்லாம் பண்ணினோம். அங்கே அகத்திய பெருமானுக்கு ஒரு கோவில் வச்சுருக்காங்க. கேரள தேசத்திலிருந்து நிறைய அடியார்கள் வராங்க. அதீதமான நம்பிக்கை அதில் நிறைய பேருக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பான்மை மக்கள் இந்த மலையேறும் வழக்கத்தை வச்சுருக்கவங்க, அது ஒரு பொழுதுபோக்காக செய்து வருபவர்கள், கடினமான அந்த மலையேற்ற பயிற்சியெல்லாம் பெற்றவங்க அவங்க வராங்க. அதை தவிர வீட்டில் யாருக்கானா உடம்பு சௌகரியம் இல்லாமல் போயிடுதுன்னா, அது கேரளாலேருந்து குறிப்பாக இங்கே வந்து அகத்திய பெருமானை வேண்டுவதற்குன்னு வராங்க. அகத்திய பெருமான் அங்கே இருக்கார், எங்கேயோ அங்கே அப்படி இருக்கார், நிறைய பேருக்கு காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த இரவில் அங்கே தங்கியிருக்கிற காலத்தில் அவர் கனவில் வந்ததாகவும் அசரீரி சொன்னதாகவும் சிலருக்கு காட்சியே கொடுத்தாருன்னும் சிலருக்கு சில மூலிகைகள் கொடுத்ததாலாம் அவர் அவருடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த திருமேனிக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அபிஷேக பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அவர் முன்னாடி அவர்கள் ஜபம் செய்வது கொஞ்ச நேரம் யோகத்தில் இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை. அகத்திய பெருமான் அங்கே இருக்கார், வேண்டி வருபவர்களுக்கு காட்சி தருவதாகவும் அவருடைய மனக்குறையை தீர்ப்பதாகவும் இன்றைக்குமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இது புராண காலத்திலே மூன்று ஆண்டுகள் இவர் கடுமையான தவம் செய்கிறார் பொதிகைமலையில். அப்படி அவர் செய்த தவத்தின் பலனாக பெருமானுடைய திருவருள் அகத்தியர் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் இவ்வளவு தூரம் இங்கே வந்து இங்கே தவம் பண்ணினது காரணத்தெல்லாம் கேட்டு இவர் தன் மனதில் இருந்ததெல்லாம் சொல்லி நடராஜ பெருமான் அருளிய அசரீரி வாக்கையும் சொல்லி அதனால் இங்கே வந்தேன்னு சொல்லி அவரிடத்தை சொல்ல, அகத்திய பெருமான் மூவர் முதலிகள் அருளி செய்த தேவார திருமுறையினுடைய அடங்கன் முறை அத்தனையும் அவருக்கு போதிச்சு வைக்கிறார், அவ்வளவையும் சொல்லி வைக்கிறார். தேவார திருமுறை பதிகங்களை நாம் பல முறைகளில் அதை தொகுப்போம். பண்முறையில் தொகுக்கிறது உண்டு, எல்லா பண்களும் ஒவ்வொரு அது அந்த பண்ணில் இருக்கிற எல்லா பதிகங்களும் அந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டு. புராண அடிப்படையில் இவர்கள் பிரபுராணத்தில் இப்போ இவர்கள் எப்படி தலையாத்திரை மேற்கொண்டார்கள்னு இருக்குது. பெரும்பான்மை பதிகங்களுக்கு சேக்கிழார் பெருமான் அவர் அந்த பதிகத்தை என்ன நிலையில் எங்கே விண்ணப்பம் பண்ணினாருன்ட்டும் இருக்குது. அப்படி புராண முறையிலே தொகுக்கப்பட்டதுன்னு ஒரு ஒன்றும், மற்றபடிக்கு இந்த அடங்கன் முறையில் வழக்கம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சிஷ்டாச்சாரமாக கொள்ளப்படும் முறைன்னு இப்படி பல்வேறு முறைகளில் தொகுத்துருக்காங்க. அதில் அடங்கன் முறை வழியிலே தேவார பதிகங்களை எல்லாம் அவருக்கு போதித்து தினமும் பாராயணம் செய்வதற்கு ஏதுவாக, ஓ சிவாலய முனிவர் போய் கேட்டார்னா இது ஏதோ அவருக்கு மட்டும்னுட்டு இல்லை, அவருக்கு இவ்வளோ பெரிய பரிசு பெருமான் கொடுத்துருக்காருனா இது நமக்குமானதாக கொள்ளுகிறோம், இப்படி அவருக்கு கிடைக்கணுங்கிறதுனாலே. இப்போ சிவாலய முனிவருக்கு ஒரு நாளில் இத்தனை ஆயிரம் பதிகங்களில் ஒரு நூறு பதிகத்தை தொகுத்து கொடுத்துருந்தாலும் அவர் பாராயணம் பண்ணியிருக்கலாம், நம்மை பற்றி நினைத்திருப்பார் போல், இவரை முன்னிட்டு நமக்குமாக செய்வோம்னு சொல்லி நூறெல்லாம் கொடுத்தா இவங்க தாங்க மாட்டாங்கன்னு 25 பதிகங்களை தேர்ந்தெடுக்கிறார். மூவர் தேவாரத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கிறார். அதை விட சிறப்பு, அதை பல்வேறு தலைப்புகளுக்கு கீழே அடைத்து கொடுக்கிறார், அதுதான் அதில் சிறப்பே. பல்வேறு தலைப்புகள், அந்த தலைப்புகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம்னா முழுவதுமாக சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையை என்னுடைய அது ஒரு தொடக்கம் மாதிரி இருக்கும். சைவ சித்தாந்தத்தினுடைய சைவ சித்தாந்த கல்விக்கான ஒரு தொடக்கம் மாதிரியே இருக்கும். அப்படி அதை தொகுத்து 25 பதிகங்களை கொடுத்து திரட்டி கொடுக்கிறார். அதற்கு அகத்தியர் தேவார திரட்டுன்னு பேர். சிவாலய முனிவர் அவருடைய பரம்பரைக்கு குசிஷ்ய பரம்பரைக்கு இதை அருளி செய்தார் என்றும் அவர் மூலமாக நம்ம வரையிலும் இது வந்திருக்குன்னு பார்க்கிறோம்.